டிஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் 4வது துவக்க விழா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிப்ரவரி 20, 2013 அன்று துவக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் மக்களின் நல்மதிப்பை பெற்றுள்ளோம். இதற்கு ஆதரவளித்த உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியில் அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல எல்லாருக்குமே முதல் கனவு சொந்தமா வீடு கட்டணும்ன்றது. அந்த வீடு அழகாகவும் இருக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், தரமாகவும் இருக்கணும்ன்றதா எல்லாருடைய ஆசையும். அதுல நம்ம டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுல பெருமை அடைகிறோம். நம்ம வாழ்க்கையில முதல் கனவே சந்தோஷமா அமைஞ்சிருச்சுன்னா மற்ற கனவுகள் எல்லாம் தன்னாலே வெற்றிகரமா அமைஞ்சிருங்க. அதுதாங்க நம்ம டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். டிஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொடுத்துருக்கக்கூடிய வீடுகளை நாம இப்ப பார்க்க போறோம். அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு, அந்த வீட்டு உரிமையாளர்கள் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டிஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய சிறப்பம்சம் இருந்தாலும் அதில் ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பிஃபோராகவே அந்த வீடு எப்படி வரும் அப்படின்றத ஒரு இமேஜ், ஒரு மினியேச்சர் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோவாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த வீடு வந்துட்டு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. இப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வீடு எப்படி இருக்குதோ அதே போல் தான் நேர்லேயும் இருக்குங்க. ஸோ இதில் எந்த ஒரு துளி அளவு கூட வித்தியாசம் இல்லாத அளவுக்கு டிஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு க்யூட்டாக கட்டி கொடுப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பார்த்துட்டு இருக்குது கள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. இந்த வீடை வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அந்த வீட்டோட உரிமையாளர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இங்கே இருக்கிறாரு. ஆனால் வணக்கங்கண்ணா, இப்போ டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு 3வது ஆண்டுலேருந்து 4வது ஆண்டுக்கு வெற்றியாக அடியை எடுத்து வைக்கிறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு கருத்துக்கள் அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்கள்ண்ணா. அதனால் டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுறேன். எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக முதல்ல ஒரு வீடு வேணுங்கிறதுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்தால தான் இருக்கும். முதல்ல பட்ஜெட்டுக்கு என்ன பட்ஜெட் உண்டோ அதை முதலே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறாரு. முதல்ல நான் ஒரு 8 மாதம் 9 மாதமாக நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்டை வந்து நான் போய் முதல்ல மூவ் பண்ணி போனேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க முதல்ல கொடுத்தது சிங்கிள் லைன் டயக்ராம் தான். சிங்கிள் லைன் டிராயிங் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அதுலேயே நிறைய மாடல் கொடுத்தாரு. முதல்ல இன்னரில் ஸ்டேர்கேஸ் போடுற மாதிரி அப்படி முதல்ல நிறைய வெரைட்டி என்கிட்ட முதல்ல போட்டு காட்டி நிறைய ஒரு 30-40 மாடல் காட்டி அப்புறம் எனக்கு என் வீட்டமாகவும் அது பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து சார்ட்டை கொடுத்து ஓகே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு எலிவேஷன் மாடல் ஃபுல்லாக மாடல் தான் இந்த வீடு தான் சார் உங்களுக்கு வரும் அப்படின்னு கொடுத்தது தான் அந்த ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய இது. அதே மாடல் இப்போ வந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இந்த வீடு தான் அந்த கொண்டு வந்தது. அதே மாடல் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அதாவது ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பட்ஜெட்டு தகுந்தாலும் வீடு வேணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. செங்கல் வந்து இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபில் எல்லாம் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட இந்த ஊருக்கு வந்து எனக்கு குறை சொல்லி யாரும் பேசல. ஒரு வார்த்தை கூட யாருமே பேசவே இல்லை. இந்த இடத்துல இந்த தப்பு இருக்குது, இந்த தப்பு இருக்குன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சார்ட்டு சொல்லவே இல்லை. இந்த வீட்டுக்கு இது தேவை அப்படிங்கிறதுல நிறைய இடம் ஜன்னலாக இருக்கட்டும், மற்றபடி இது இந்த ரேக்காக இருக்கட்டும், அது சாரே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய இடங்கள் ஜன்னல் தேவையில்லாத இடங்கள்லையுமே சார் இதில் ஒரு ஜன்னல் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் அப்படிங்கிறத அவங்களே பார்த்து எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் அதனால் சார்ட்டை வந்து எந்த இதுவுமே நான் அப்ஜெக்ஷன் சொன்னதே இல்லை இது வரைக்கும். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல முடியும்? டிஜிஆரில் கொடுங்க, நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நான் எனக்கு அஃபிஷியல் டியூட்டி காரணமாக என்னால் காலையில் சாயந்தரம் உட்காந்து வாட்ச் பண்ணியிருக்க முடியாது. நம்ம காலையில் ஒரு தடவை பார்ப்போம். அதுமாதிரி காலையில் 8 மணிக்கு வந்து அவங்க ஆளுக்கே நினச்சிடுவாங்க முதல்ல. அதில் அவங்களே சைட் சூப்பர்வைசர் வந்து காலையில் அவரே பில்டிங் நினச்சிடுவார். சாயந்தரம் வேலை முடிச்சு போகும்போது நான் வீடே நினச்சிட்டு அவங்களே போயிடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒரி நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம வீடு நினைக்கணுமே, காலைல ஒரு தடவை நினைக்கணும், சாயந்தரம் நினைக்கணும், அதுக்கு ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு அவசியமே இல்லை. அவங்களே எல்லாமே நினச்சி அவங்களுக்கு பக்காவாக பண்ணிடுவாங்க. அவங்க சொந்த வீடு கணக்கு, அது கணக்கு பண்ணிட்டு தந்தாங்க. எனக்கு இது வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைன் ஃபுல்லாக எனக்கு அந்த வீடு கொடுத்ததில் வந்து சார்ட்டை கொடுத்ததெல்லாம் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சந்தோஷம்ண்ணே. 3வது ஆண்டுலேருந்து 4வது ஆண்டு அடி எடுத்துருக்கக்கூடிய டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடைய வாழ்த்துக்கள்ண்ணே. மென்மேலும் சால் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணே. நேரிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டே வந்துட்டு ஒரு தடவை அந்த உங்களுடைய ஆசையை சொன்னீங்கன்னா போதும். ஸோ அதுக்கான பிளான் முதற்கொண்டு அதை வீடை கட்டி கடைசி சாவி கொடுக்குற வரைக்கும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நோ டென்ஷன், ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஹாயாக உட்காந்துட்டு புது வீட்டில் வந்துட்டு நீங்கள் குடியேறலாங்க. ஸோ டிஜிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கொடுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷத்தை வாழ்க்கையில் எப்பவுமே பெற்றுகிட்டே இருங்க. வாழ்த்து.